உங்களுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் வந்து நான் எங்களுக்காக குரல் கொடுங்கன்னு கேட்குறீங்க. எந்த வகையில நியாயம்? சாந்தினியா இருக்கட்டும், நம்முடைய அந்த பாடகி சின்மையா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீரெட்டியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் இந்த சமூகத்தை கூப்பிடுறீங்களே. இந்த சமூகம் எத்தனையோ தடவை பிரச்சனைகளை மாட்டி சிக்கி தவிக்குது. அப்ப நீங்க அவங்களுக்காக என்ன செஞ்சீங்க? ஆனா உங்களை வளர்ந்து நாங்க சினிமால பாக்குற ஒரு பாவத்துக்காக நாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே எங்க தொண்டை தண்ணி பற்ற நாங்கள் வந்து அடி வைக்கிறது குரல் கொடுக்கணுமா? ஸ்ரீரெட்டின்னு ஒருத்தவங்க பார்த்துருப்பீங்க, நிறைய நடிகர்களை வந்து இவங்க கூட என் கூட இருந்தாங்க, இவங்க என் கூட இருந்தாங்க, இது என்ன, இது என்ன மாதிரியான பேச்சுன்னு தெரியல. அதுவும் இந்த சினிமா துறையில் இந்த விஷயங்களை ரொம்ப கேட்டு கேட்டு உண்மையிலேயே அங்கே இருக்கும் எல்லாரையும் பார்க்கும்போது ஐயோ எதுக்காக இந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு கூட பார்க்க வேண்டியது இருக்கு. சுமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக அப்போ அந்த ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு. சிந்துன்ற ஒரு பொண்ணு வந்து தன்னோட வேலைக்காக போகும்போது பின்பக்க வழியா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கர்ப்பமாக இருக்கிறதா பெரிய இஷ்யூ போச்சு. நாளைக்கே அவங்களுக்கு அந்த இவர மணிகண்டன் பேசும்போது சொல்கிறாங்க எங்ககிட்ட 3 கோடி கேட்டாங்க அப்படின்னு. ஒருவேளை நாளைக்கே செட்டில்மெண்ட் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம யாரெல்லாம் குரல் கொடுக்குறோமோ அவங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டு செட்மெண்ட்டை வாங்கிட்டு அவங்க பாட்டின சாரிங்கன்ட்டு ஒரே ஒரு இது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. வணக்கம். இன்றைக்கி வந்து இணையம் முழுக்க ஒரு விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது என்னென்னா, இந்த நாடோடிகள் அப்படின்னு ஒரு ரொம்ப அருமையான ஒரு படம், அது திரைப்படம். அந்த படத்தில் நடித்த ஒரு நடிகை, அதில் வந்து ஒரு காதல் ஜோடியாக வருவாங்க. அந்த காதல் ஜோடியை முதல்ல தப்பாக தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காதலுடைய அந்த வலிமை தெரியாமல் அவங்க சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு 4 நண்பர்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. கடைசியில் சேர்ந்த பிறகு பார்த்தா அவங்களுக்கு பணம் அதை தான் முக்கியமாக தெரியும். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் தான் அது. அந்த கேரக்டர் நான் குறை சொல்லல, அது ஒரு படம். அந்த படத்தில் ஒரு நடிகை நடித்தாங்க. அந்த நடிகையோட பேர் வந்து சாந்தினி. அந்த சாந்தினி வந்து திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு புகாரை வந்து கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. எல்லா ஊடகமும் எப்போதும் போல நடிகைகள் அப்படின்னாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கேர் எடுத்துக்குவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு இணையம் முழுக்கவே வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கிறது நடிகை சாந்தினியோட அந்த இஷ்யூ தான். அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் மணிகண்டன், அவர் ஒரு டாக்டர். ஸோ அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஆண்டு காலமாக அவர் வந்து என்ன ஒரு மனைவியை போல கூட வச்சிருந்தார். வச்சிருந்து ஒரு 2-3 தடவை கரு கலைப்பு கூட பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய நேரம் அவர் என்னை அடிப்பார், உதைப்பார் அப்படின்னு சொல்லி அதுக்கான எல்லா ஃபோட்டோஸும் காமிச்சாங்க. இப்போ என்ன ரீசெண்டாக என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி செக்ஸ்வலான ஏதோ ஒரு ஃபோட்டோஸை வச்சு அவர் மிரட்டுறாரு அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஸோ என்ன இஷ்யூன்னு பார்க்கும்போது, இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணாரு, ஆனால் இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பெண்கள் அமைப்பாக இருக்கிறதுனால நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டது என்னென்னா, இதில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்னங்க, நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட பக்கம் நிற்கணும் தானே அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாகவே வந்து கண்மூடித்தனமாக எல்லா விஷயத்தையும் நாங்கள் செய்வது கிடையாது. ஏன்னா இது வந்து தமிழ் மண், இந்த மண்ணுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதை தாங்கி தான் நாங்கள் அத்தனை பேருமே நின்றுக்கிட்டு இருக்கோம், களத்தில் வந்து நிறைய பெண்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து நடிகை சாந்தினியை வந்து குறை சொல்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்லலை. உண்மையிலேயே அவர் அடிச்சிருக்கிறாரு, உதச்சிருக்கிறாரு, மிரட்டியிருக்கிறாரு, கொலை செய்வேன்னு சொல்கிறாருன்னா வன்மையான கண்டனத்துக்குரியது. ஒரு ஆண் தன்னுடைய அதிகார பலத்தை கொண்டு ஒரு பெண்ணை அடக்க நினைப்பது ஒருபோதும் இந்த மண்ணில் இருக்க முடியாது. நாங்கள் அத்தனை பேரும் அந்த விஷயத்துக்காக கட்டாயம் குரல் கொடுப்போம். ஸோ அது வந்து என்ன அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதோ, காவல்துறை என்ன நடவடிக்கைதோ கட்டாயம் எடுத்தாகணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், 3 தடவை கருக்கலைப்பு செஞ்சதா அவங்க அந்த பெண் சொல்லியிருந்தாங்க. 3 தடவை கருக்கலைப்பு செஞ்சாங்கன்னா அதில் 2 பேருக்குமே உடன்பாடு உண்டு. ஏன்னா 1 தடவை வந்து தனக்கே தெரியாமல் ஒரு வேளை செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒத்துக்கலாம். ஐயோ தெரியாமல் ஒரு தாய்க்கு தெரியாமல் தன்னோட அந்த குழந்தைய வந்து அழிச்சிருக்காங்கன்னு. ஏங்க 3 தடவை கருக்கலைப்பு பண்ணியிருக்காங்கன்னா 3 உயிரை கொண்டிருக்காங்க 2 பேரை சேர்ந்து, அதுதான் உண்மை. ஸோ அந்த 3 தடவை கருக்கலைப்பு பண்ணுறதுக்கு நீங்கள் ஒத்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணா நீங்கள் உங்களுடைய வயிற்றில் வளர்கிற உங்கள் குழந்தையை நேசிச்சிருந்தீங்கன்னா இந்த மண்ணில் பிறந்தவர்கள் ஏற்க மாட்டார்கள். அவங்க தமிழ் மொழி சார்ந்து அவங்க வளரலன்னு நினைக்கிறேன், இல்லை வளரல அவங்க, ஏன்னா அவங்க தமிழ் கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதனால் இந்த விஷயத்தில் வந்து சட்டம் கட்டாயமாக 2 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது எங்களோடது. அடுத்தபடியாக அவங்க சொன்னது, ஒரு 5 ஆண்டு காலமாக தன்னோட மனைவி மாதிரி நடத்திட்டு இப்போ வந்து அவர் அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு.
இந்த விஷயத்துல நாங்கள் மாறுபட்டு நிற்கிறோம். காரணம், பொதுவாகவே இந்த நடிகைகள் இதை ஒரு ட்ரெண்டாகவே எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை அப்படின்றப்போ பணத்துக்காகவோ உயர்வுக்காகவோ ஒரு முக்கியமான ஆட்களோட அவங்க வாழ நினைக்கிறாங்க, கூட இருக்கிறாங்க, அந்த போட்டோஸை வெளியிடுறாங்க, அதை பெரிய ஒரு ட்ரெண்டாக மாற்றுறாங்க, அது நிமித்தம் பட வாய்ப்புகளை தேடுறாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால வந்து அவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் எடுத்துக்கிறதே கிடையாது. இன்றைக்கும் இவங்க வெளியே வந்து நான் 5 ஆண்டு காலம் அவரோட இருந்தேன் அப்படின்றத ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கு எப்படி வந்து இந்த சமூகத்துக்கிட்ட நீதி கேட்குறாங்க அப்படின்றதான் தெரியவே இல்லை. இந்த சமூகம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒருபோதும் நீதி கொடுக்காதுங்க. காரணம் என்னன்னா, இங்க இருக்கும் பெண்கள் அத்தனை பேருமே நாங்கள் கற்பை போற்றி பாதுகாப்பவர்கள். இல்ல, நாங்க அந்த ஒரு விஷயத்துல வந்து நீங்க உங்களோட உயர்வுக்காக பணத்துக்காக நீங்க எல்லாத்தையும் இழக்க தயாரா இருந்துட்டு என்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதோ அன்னைக்கு வாங்க வாங்க எல்லாரும் எனக்கு துணையா வாங்கன்னா இருக்கிறாங்க. எல்லாம் ஒண்ணு முட்டாள்களா? இங்க இருக்கும் பெண்கள் எல்லாம் முட்டாள்களா? யார் உங்களை அப்படியெல்லாம் வந்து ஒரு உயர்வை தேடி போக சொன்னது? அது அது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கலாமே. அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வரல அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். நாடுகளுக்கு பிறகு அவங்க பெரிய அளவில் எதுவும் வரல. சரி, உங்களோட வாழ்க்கையை நீங்க தீர்மானிச்சுக்கிறீங்க. அப்ப நீங்க சம்மதத்தோட தான் அங்க இருக்கீங்க, ஒரு அமைச்சர். அதனால வந்து அவங்களுடைய ஆளும் கட்சியா இருந்த வரைக்கும் நீங்க இந்த இஷ்யூவை பெருசா ஆக்கல. அதன் பிறகு இப்ப அவங்க வந்த பிறகு, அதாவது இப்ப எதிர்கட்சியா இருக்கிறவங்க இவங்க ஏதாவது செய்வாங்க அப்படின்றதுக்காக பழிவாங்கும் நோக்கத்துல இருக்கிற மாதிரி கூட இது ஒரு தோணுது. அவர் மணிகண்டன் அவர்கிட்ட ஊடகங்கள் கேட்டப்போ இந்த பெண்ணையே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பெரிய ஒரு பொய். அது 5 ஆண்டு காலம் நான் வாழ்ந்தேன், நான் கூட இருந்தேன், நான் வந்து எலெக்ஷன் ஒர்க் பார்த்தேன், டெல்லியில் வந்து தமிழ்நாடு ஹவுஸில் தங்கியிருந்தேன், இந்த மாதிரி 1000 விஷயங்களை அந்த அம்மா சொல்லும்போது சுத்தமாக தெரியவே தெரியாதுன்றது அநியாயத்துக்கு அவர் சொல்லும் ஒரு பொய்யாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் கட்டாயமாய் அவரை நாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். நிச்சயமாக ஒரு பெண்ணை வந்து தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறது ஏற்புடையது கிடையாது. ஏன்னா அவங்க அந்த அம்மா நிறைய அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் சில விஷயங்கள்ல நாங்க வந்து கண்மூடித்தனமாக எல்லாவற்றையும் ஆதரிப்பது கிடையாது. அதுவும் பொதுவாக இந்த நடிகைகளுக்கு இது ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு. ஸ்ரீரெட்டின்னு ஒருத்தவங்க பார்த்துருப்பீங்க, நிறைய நடிகர்களை வந்து இவங்க கூட என் கூட இருந்தாங்க, இவங்க என் கூட இருந்தாங்க, இது என்ன இது என்ன மாதிரியான பேச்சுன்னு தெரியல. அவங்க ஒரு தெலுங்கு நடிகை, அவங்க இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் மேலேயும் ஒரு பெரிய ஒரு ஒரு இது சொன்னாங்க. என் கூட வந்து இந்த ஹோட்டலில் அவர் ஒரு நைட் முழுக்க சந்தோஷமாக இருந்தார், அது நினைவு இருக்கா தெரியல அவருக்கு அப்படின்லாம் சொல்லி நான் அவருக்கு எதிராக ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் ட்விட் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்றது தெரியல. அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவர் எனக்கு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கல. ஏ, ஒரு பட வாய்ப்புக்காக நீ என்ன எதை வேணா இழக்க தயாராக இருக்குன்னா உங்களுக்காகலாம் யாருங்க முன்னாடி வந்து நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி ஒரு மரியாதை குறைவான செயல் இது. இது ஒட்டுமொத்த பெண்ணினத்தையும் அவமானப்படுத்துகிற ஒரு செயல். ஏங்க, நாளைக்கு யாராவது பெண்கள் உயர்ந்து வந்தாலே இவங்க உண்மையாக உயர்ந்து வந்தாங்களா அப்படின்னு யோசிக்கிற ஒரு நிலைக்கு ஒருவேளை தள்ளப்பட்டுருமோன்னு பயமாக இருக்குது. உண்மையிலேயே சொல்றேன், இப்படியான பெண்களை பார்க்கும் போது கொஞ்சம் கூட அருவறுப்பா தான் தோணுது. ஏன்னா உயர்வுக்காக எதை வேணா இழக்கலாம் நினைக்கிற ஒரு பெண் சரியான ஒரு பெண்ணா இருக்க வாய்ப்பே கிடையாது. சரியான உண்மையாவே திறமை இருக்கு அப்படின்னா காலம் கட்டாயம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த 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 நாள் வரைக்கும் காத்திருக்கணும். அதுவும் இந்த சினிமா துறையில இந்த விஷயங்களை ரொம்ப கேட்டு கேட்டு உண்மையிலேயே அங்க இருக்கும் எல்லாரையும் பார்க்கும்போது ஐயோ எதுக்காக இந்த துறையில இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு வருத்தத்தோட கூட பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ நம்ம இன்னொரு விஷயமும் இவங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு பிரச்சனைனா மட்டும் இந்த சமூகத்தை தேடி வரீங்களே, நீங்க நல்லா இருக்கும்போது யார் யாரு காப்பாத்திருக்கீங்களா? எங்க பேசிக்கா இங்க ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்ன தெரியுமா, எல்லா துறையிலுமே அதிகாரம் ஆண்கள் கிட்ட இருக்கு. அப்ப அந்த ஆண்கள் கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பெண் அடையணும் அப்படின்னா அவங்க கிட்ட கேட்கறா. ஸோ அவங்க அதுக்கு வேற விதமா விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க, இவங்களும் கொடுத்துடுறாங்க. இதெல்லாம் கொடுக்கவே கூடாது, அது அது கண்டனத்துக்குரியதுனாலும் இதுக்கு பேசிக்கா பிரச்சனை என்ன? அதிகாரம் ஆணிடம் இருப்பது தானே. அந்த அதிகாரத்துக்குள்ள எத்தனை பெண்கள் வரீங்க, இங்க எதையோ என்னவோ என்னவோ பண்ணிட்டு வரீங்களே, இல்ல ஒரு நல்ல விஷயத்துல வந்தவங்களும் நிறைய பேர் இருக்கலாம், அப்படிலாம் எல்லா துறையில வரீங்களே, நீங்க எத்தனை பெண்களுக்கு உதவி செஞ்சீங்க? அந்த மனசு இருக்கா இந்த பெண்களுக்கு? உண்மையிலேயே கிடையாதுங்க. நீங்க அரசு அதிகாரிகள் கூட போய் பாருங்களேன், அங்க பெண்ணா இருக்கிறவங்க போய் ஒரு பெண் போய் நின்னா அவங்க பெரிய அளவுல கன்சிடர் கூட பண்றது கிடையாது. ஆனா அதுவே அங்க இருக்கும் ஆண்கள் கிட்ட போய் கேட்கும் போது அந்த ஆண்கள், நிறைய ஆண்கள் நல்லவங்க இருக்கிறாங்க, பொய்யெல்லாம் சொல்லவே முடியாது, அந்த ஆண்கள் கட்டாயமா உதவி செய்யறாங்க. ஒரு பெண் தன்னுடைய இனம் சார்ந்த ஒரு பெண்ணை தூக்கி விட கூட மனம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் வந்து நான் எங்களுக்காக குரல் கொடுங்கன்னு கேக்குறீங்க, எந்த வகையில நியாயம்? சரி, அப்படியே சாந்தினியா
இருக்கட்டும், நம்முடைய அந்த பாடகி சின்மையா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீரெட்டியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், உங்க பிரச்சனைக்கெல்லாம் இந்த சமூகத்தை கூப்பிடுறீங்களே. இந்த சமூகம் எத்தனையோ தடவை பிரச்சனையில மாட்டி சிக்கி தவிக்குது. அப்ப நீங்க அவங்களுக்காக என்ன செஞ்சீங்க? அது எத்தனையோ பேரிடர் காலமா இருக்கலாம், ஏதோ இப்ப கொரோனா கால சூழலா இருக்கலாம், இங்க எத்தனையோ நடிகர்கள் கொடுத்தாங்க, எத்தனை நடிகர்கள் நீங்க வந்து நிதி கொடுத்தீங்க, நாங்களும் வந்து முதல்வர் கிட்ட வந்து யார் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்ற பட்டியலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன் நீங்க எல்லாம் சம்பாதிக்கல? உங்களை சம்பாதிக்க வைக்கிறது இந்த தமிழ் மண்ணு தானே. அப்ப இந்த தமிழர்களுக்காக சொல்லி நீங்க ஏதாவது கொடுத்துருக்கணும் தானே? யாரோ லேடி சூப்பர் ஸ்டார் எல்லாம் எங்க இருந்தோ வர்ற பெண்ணெல்லாம் இங்க உயர்த்தி வச்சு அழகு பாக்குற தமிழுக்காக நீங்க செஞ்சது இந்த 100% இவர்கள் சுயநலவாதிகளா இருக்காங்க. இந்த பெண்கள் சுயநலவாதிகளா இருக்காங்க. ரொம்ப பார்க்கும் போது எங்களுக்கு வேதனையா இருக்கு. எங்களோட பன்னாட்டு பெண்கள் அமைப்பு சார்பாக 2021 ஜனவரி மாதம் அப்போ வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விருது வழங்கும் விழா வைக்கிறோம். அது உலக அளவில் நடந்த ஒரு விருது வழங்கும் விழா. அது 169 பெண் ஆளுமைகளுக்கு விருது கொடுக்குறோம், 13 துறை சார்ந்தவங்களுக்கு. அதில் சினிமா துறை சார்ந்த ஒரு 13 பெண்களுக்கு விருது கொடுக்கறதுக்காக ஒரு நடிகையை நாங்கள் அணுகணும். அந்த பெயர் சொல்ல விரும்பலை, என்னுடைய நிகழ்ச்சியோட அதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அந்த நடிகை கிட்ட போய் நீங்க வாங்க சீஃப் கெஸ்டா வந்து மற்ற அந்த 13 சினிமா கலைஞர்களுக்கு வந்து நீங்க விருது கொடுத்துட்டு போங்க. எங்களுக்கு ரொம்ப நேரம் கூட வேண்டாங்க, குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிஷம் நீங்க இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி நானே நேரில் போய் கூப்பிட்டு பேசிட்டு வரேன். உடனே அவங்க மேனேஜர் எங்ககிட்ட கேட்குறாரு, எவ்வளோ பணம் கொடுப்பீங்கன்னு. அதாவது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயம், நாங்கள் என்ன பணம் வாங்கிட்டா வந்து எல்லாருக்கும் அவார்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எப்படியாவது இந்த பெண்ணை அடையாளப்படுத்தணும் கௌரவப்படுத்தணுன்றதுக்காக உலக அளவில் 2 மாசம் தூங்காமல் வேலை செஞ்சேன் நான் அதுக்காக. ஏன்னா நம்மளோட செலெக்ஷன் சரியா இருக்கணுமே அப்படின்றதுக்காக. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு 13 பெண்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்கணும், ஆனால் உங்களுக்குலாம் பிரச்சனை வரும்போது மட்டும் இந்த பெண்கள் அமைப்பு வந்து இப்போ நாங்கள் கொடி பிடிச்சிட்டு வெயிலையும் மழையிலையும் நம்ம வந்து ரோட்டில் நிற்கணுமா? முதல்ல நடிகைகள் உங்களை ஒரு பொருளாக பார்ப்பதை முதல்ல நிறுத்துங்க. நீங்களும் சாதாரண மனுஷங்க தான், மனுஷங்க தான், உங்களுக்கும் பிரச்சனை வரும். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது எங்களை பண்ற சமூக போராளிகள் தான் உங்களுக்கு குரல் கொடுக்கணும், கூட நிற்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் உங்களை ஒரு பொருள் மாதிரியே வச்சு உங்களோட மணிக்கணக்குக்கு உங்களுக்கு பணம் கேட்டா அப்புறம் என்ன பண்ண முடியும்? இப்படிதான் பிரச்சனைகள் வந்து நிற்கும். அதற்காக பழி வாங்குறோம் அப்படின்னா கிடையாது. பார்க்கும் போதே கொஞ்சம் அருவருப்பா இருக்குது. உயர்ந்து நிற்பவர்கள் அதுக்கு கீழே இருக்கிற பெண்களை உயர்த்தி விடுறது கிடையாது. அதே நேரத்துல இந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்யறீங்களான்னா அதுவும் செய்யறது கிடையாது. ஆனா உங்களை வளர்ந்து நாங்க சினிமாவில பாக்குற ஒரு பாவத்துக்காக நாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே எங்க தொண்டை தண்ணி பற்ற நாங்கள் வந்து அடி வைத்திருந்து குரல் கொடுக்கணுமா? ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? பாருங்க, நாங்க யாருக்கெல்லாம் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, அரை வைத்து கஞ்சிக்காக யார்கிட்டயாவது உதவின்னு கேட்க போய் வேறு வழியே இல்லாம ஒருவேளை அந்த பெண் தன்னுடைய கற்பை இழக்க சூழல் ஏற்படுது அப்படின்னா அவங்கள பார்த்து நாங்கள் குறை சொல்ல மாட்டோம். ஏன் இப்படி அறிவு இல்லாம செஞ்சீங்கன்னு கேட்க மாட்டோம். அந்த நிலைக்கு இந்த சமூகம் தள்ளி இருக்கேன்னு சொல்லி சமூகத்தின் மீது கோபப்பட்டுட்டு கட்டாயமாய் அந்த நிலையில இருக்கிற பெண்ணுக்கு ஆதரவாக பக்க பலமாக நிற்போம். அது கூட என்னோட வாழ்க்கையிலையும் நம்மளுடைய எங்களோட பெண்கள் அமைப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அப்ப நான் சொல்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ சரி, இதுக்கப்புறம் உங்களுக்கு உதவ நாங்க இருக்கிறோம், இனி இப்படியான விஷயங்களை ஏற்காதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். எப்பவுமே செய்யுங்க கூட இருக்கிறோம்னா நாங்க சொல்றது கிடையாது. தவறே செய்யாதவங்க ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஒருவேளை கால சூழல் உங்களை தவறு செய்ய உந்துது அப்படின்னா அதன் பிறகு நீங்க திருந்தும் போது கட்டாயமாய் உங்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்ய எங்களை போன்ற அமைப்புகள் தயாராயிருக்கு. அப்படியே இல்ல, இன்னும் வேறு விதமும் சொல்லலாம். அது என்னன்னா, நம்முடைய அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக, அப்போ அந்த ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு. சிந்துன்ற ஒரு பொண்ணு வந்து தன்னோட வேலைக்காக போகும்போது பின்பக்க வழியா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கர்ப்பமா இருக்கிறதா பெரிய இஷ்யூ போச்சு. ஒருவேளை அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் எங்களுக்காக உதவ யாராவது இருக்கீங்களான்னு கேட்டா, ஏன் நீ அங்க போன, ஏன் நீ கூட இருந்த, ஏன் கர்ப்பமான அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டோம். உங்களை ஏமாற்றி கர்ப்பமாக்குனது யாரா இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நிற்க நாங்கள் இருக்கிறோம், வாமான்னு கூட நின்று அவர்களுக்காக போராடி இருப்போம். எங்கள் அமைப்பு சரியான நோக்கத்தோடு நாங்கள் வந்து களமாடிக்கிட்டு இருக்கோம். வந்தவங்க போனவங்க எல்லாத்துக்கும், அவங்களோட சொந்த வழி விஷயத்துக்காக வந்து நிற்கிற எல்லாருக்காகவும், கண்மூடித்தனமாய் பெண்ணுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும் எங்களால் ஒருபோதும் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க முடியாது. அதுவும் நாங்கள் அவர்களுக்கு சரியாகவே அளந்து பார்க்கிறோம். நாளைக்கே அவங்களுக்கு அந்த இவர மணிகண்டன் பேசும்போது சொல்கிறாங்க, எங்ககிட்ட 3 கோடி கேட்டாங்க அப்படின்னு. ஒருவேளை நாளைக்கே செட்டில்மெண்ட் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம யாரெல்லாம் குரல் கொடுக்குறோமோ அவங்களாம் ஓரம் கட்டிட்டு செட்மெண்ட்டை வாங்கிட்டு அவங்க பாட்டின சாரிங்க
வாங்கன்ட்டு ஒரே ஒரு இது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால அதெல்லாம் வந்து ஏற்புடையதை கிடையாது. உண்மையிலேயே ஒவ்வொரு துறையிலையுமே பெண்கள் வளரணுன்றதான் எங்களோட ஆசை. நம்ம சூரியரை போற்றி ஒரு படம் ஒன்று வந்துச்சுங்க 2020 உண்மையிலேயே அவ்வளோ ஒரு வியக்கத்தகுந்த ஒரு அருமையான ஒரு படம் அது. அதில் பெண்ணை வந்து அவ்வளோ கண்ணியமாக நடத்தியிருப்பாங்க. அந்த கதாநாயகி தன்னுடைய எண்ணங்களுக்கு அந்த அந்த கதாநாயகன் மதிப்பு கொடுத்துருப்பான். அதே மாதிரி ஈக்குவலாக அந்த கதாநாயகனுக்கு அவர் சூர்யா அவர் இத்தனைக்கு பெரிய ஹீரோ அவர். ஆனாலும் அந்த அபர்ணான்ற அந்த கதாநாயகி அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா அந்த படத்தை இயக்கியது ஒரு பெண், ஒரு பெண் இயக்குனர். அவங்க பேர் சுதா கங்கரா பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு அன்மையாவே அந்த அம்மாவுக்கு எங்களுடைய மனம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்போவும் நாங்கள் பதிவு பண்ணியிருந்தோம். அப்படியான பெண்கள் ஒவ்வொரு துறையிலையும் வந்தா பெண்களை யாரும் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு கிடையாது. அப்போ அப்படியா எல்லா துறையிலும் பெண்ணை நிறுத்த வேண்டியது முதலில் இந்த சமூகத்தின் கடமை, பெண்ணின் கடமை. அதே போல உயர்ந்து நிற்கும் ஒவ்வொரு பெண்களும் குறைந்தபட்சம் அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், மற்ற துறைகளாக இருக்கட்டும், உங்கள் கீழே உங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்க பெண்களை கரம் கொடுத்து தூக்கி முன்னாடி நிறுத்துங்க. அப்போ மட்டும்தான் வந்து இந்த குரல் உயர், அதாவது கொஞ்சம் கூட வந்து கம்பீரமாய் ஒலிக்கும். இல்லைன்னா இப்படியே பேசி பேசி சாக வேண்டியதுதான். அதனால வந்து முதல்ல பெண்கள் சுயநலம் இல்லாம இருக்க பழங்க. அதே நேரத்துல உயர்வுக்காக தங்களை அடமான வைக்கும் அந்த இழி செயலை ஒருபோதும் பெண்ணினும் செய்யக்கூடாது. தவறுகளை செய்யாதவர்கள் யாரும் இல்லை. குறைந்தபட்சம் தவறே செய்திருந்தாலும் அதை திருந்தி நீங்க வந்து ஒரு நல்வாழ்க்கைக்குள்ள வரீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த சமூக போராளிகள் உற்ற துணையாக நிற்போம். இந்த விஷயத்துல உண்மையிலேயே காவல்துறை இதை சும்மா ஏனோ தான் விட்டுறக்கூடாது. ஒரு விஷயம், கொரோனால இன்னைக்கு லாக்டவுன் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க. யாருக்கு பசி இருக்குதுன்னு கூட நம்மளால யோசிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு வீட்டை தாண்டி இன்னொரு வீட்டுக்கு போக முடியாத சூழல். இப்படியான நேரங்கள்ல வந்து திசை திருப்பும் படியாக ஒரு ஒரு கதாநாயகியோ ஒரு அரசியல் சார்ந்த ஒருத்தரோ நடத்தும் இந்த நாடகத்தை எல்லாம் காவல்துறை அனுமதிக்க கூடாது. தவறு யார் பக்கம் இருந்தாலும் கட்டாயம் அது தண்டனைக்குரிய ஒன்றா இருக்கணும். அவங்க அதிமுக தானே அப்படின்றதுக்காக நாங்க வந்து உடனே வந்து ஆப்போசிட்டா பேசணும்லாம் அவசியம் கிடையாது. எது நியாயம் எது சரின்றது தெரியும். கட்டாயமா இவங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு. அதுதான் நம்ம பார்க்கிற வரைக்குமே உண்மை. ரெண்டு பேர் மேல தப்பு இருக்குதுன்னா ரெண்டு பேர் மேலேயுமே நீங்க வந்து சட்டப்படி நீங்க வந்து வழக்கு பதிவு செய்யணும். மூன்று உயிர்களை கொலை செஞ்சிருக்காங்க. அது அவங்க வாயாலே ஒத்துக்கிறாங்க. அது கட்டாயம் தவறுதலுக்குரிய ஒரு தவறுக்குரிய ஒரு விஷயம் அது. அந்த விஷயத்துக்கு நிச்சயமா வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த நடிகையோட விஷயத்துல பன்னாட்டு பெண்கள் அமைப்பு சார்பாக ஒருபோதும் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். அவங்களுடைய அவங்களை அடிச்சாங்க, கொலை செய்ய முயற்சி பண்றாங்க, இப்படியான விஷயங்களுக்கு வன்மையான கண்டனம். அப்படியெல்லாம் ஒரு பெண்ணை யாராவது செஞ்சா வேற மாதிரி நடக்கும். அதையும் சொல்லிக்கிறோம். என்ன வேணா செஞ்சுட்டு போறதுக்கெல்லாம் வந்து விட்டுற மாட்டோம். நாங்க சொல்றது இந்த மாதிரியான 5 இப்படி வாழ்ந்தேன்னு சொல்றாங்களே அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். கொலை செய்யவோ அடிக்கவோ மிரட்டவோ எல்லாம் எந்த ஆணுக்கும் எந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கவங்களுக்கும் உரிமை கிடையாது. அப்படியான சூழல்களில் கட்டாயம் முன்னாடி வந்து நிற்போம். அதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். குறைந்தபட்சம் பெண் கொஞ்சமாவது இந்த சமூகத்துக்கானவளாக இருக்க நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். உயர்ந்து நிற்பவர்கள்லாம் உங்களுடைய உசரத்தை பார்த்து ரொம்ப ஆசையாக பெருமையாக இல்லாமல் நீங்க ஒண்ணுமே இல்ல, ஜீரோன்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்ய நினைங்க. அதுதான் சரியான வாழ்க்கை. நன்றி.